ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம கொடைக்கானல் போயிருந்தோம். அதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்ட் பார்ட். நம்ம செகண்ட் எங்கே போனோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மகாலட்சுமி டெம்பிள் கோயிலுக்கு போயிருந்தோம். ரெண்டாவது நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னவனூர் அங்கே போயிருந்தோம். நான் அந்த பிளேஸ்லாம் பார்த்ததே கிடையாது, அதனால் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறைங்க. பூம்பாறையோட வில்லேஜோட அந்த வியூ பாயிண்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செட்டு மாதிரி போட்டிருக்காங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 5000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி வந்து தாராளமாக தங்கலாம். நம்ம வந்து பூம்பாறை வில்லேஜ்லாம் பார்க்கலாங்க. அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மன்னவனூர் தான் கிளம்பியிருக்கோம். பூம்பாறை வரைக்கும் தாங்க கண்ணுக்கு இதமாக குளிர்ச்சியாக இருக்குது, இயற்கை காட்சியாக இருக்குது. அதை தாண்டி போயிட்டீங்கன்னா காடு ஃபுல்லாக வந்து தீ பற்றி எரிஞ்சு அந்த மரங்கள்லாம் பார்த்து எரிஞ்ச நிலையில தான் இருக்குது, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. மன்னவனூர் வரைக்குமே இதே நிலமையில தான் இருக்குது இந்த காடு ஃபுல்லாகவே. ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. பசங்க பசிக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து மன்னவனூர்லாம் தாண்டி கிளாவரை பக்கத்தில் வந்துட்டாங்க. அதுக்கு பக்கத்துலாம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அட்டை பூச்சின்னா கொஞ்சம் பயம், அதனால் வந்து மரங்களாக இல்லாத இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப தாண்டி வந்துட்டோம். அப்புறம் ஒரு இடத்துல விரித்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து நம்ம மன்னவனூர் வந்துட்டாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கி உள்ளே போயாச்சு. இதுதான் மன்னவனூர். இங்கே எல்லாமே கிடைக்குது. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம உள்ளே போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது. நடக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. போகிறப்ப கஷ்டமாக இருக்குது, வர்றப்ப வந்து ஈஸியாக நடந்து வந்துடலாம். ஆனால் போகிறப்ப வந்து மலைக்கு ஏற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி வாங்க சொல்லிட்டு பாப்பா தம்பி எல்லாம் கிளம்பி போயிட்டோம். பாப்பாவும் தம்பியும் விறுவிறுந்து முன்னாடி கிளம்பி போகிறாங்க. என்னால் உண்மையிலே நடக்கவே முடியலங்க, கஷ்டமாக தான் இருந்துச்சு நடக்கிறதுக்கு. எப்படி பார்த்தா 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும். ஏய் போடா, டாடி முன்னாடி போற, டாடி முன்னாடி போறல போ. अभी अपन बाहर से वापस आते हैं ना, சாமி நடக்க முடியாடா. பப்புல்ல என் கையில தான் கல் இருக்குது. ஒரு வழியை நடந்து வந்துட்டோம்.
இங்கே பாருங்க, இந்த மக்கள்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, எல்லாரும் வந்து இந்த பரிசல் சவாரி பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோக்கன் போட்டுட்டு இதில் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரிட்டர்ன் வந்துடலாம். இதுக்கு வந்து சேஃப்டியாக தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துட்றாங்க, சேஃப்டியாக தான் கூப்பிட்டு போயிட்டு இறக்கி விட்றாங்க. இதுக்கு வந்து டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம டோக்கன் போடணும், 100 டோக்கனுக்கு அடுத்து மறுபடியும் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம போய் டோக்கன் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 96 டோக்கன் போயிட்டு இருந்துச்சு, நமக்கு வந்து 13 டோக்கன் போட்டு கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து இடையில வந்து டோக்கன் போட்டுட்டு சில ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து ஈஸியாக வந்து 96 அப்புறம் 98 கூப்பிடுவாங்க, அப்புறம் 100 கூப்பிட்றாங்க. ஒரு 1-2 டோக்கன் வந்து மிஸ் ஆயிரும். அதனால சீக்கிரமே வந்து இந்த பரிசல் சவாரி நம்ம பண்ணிடலாம். இப்போ 13 டோக்கன் வாங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பரிசல் ஏறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து டிக்கெட்டே வாங்கணும். டோக்கன் மட்டும்தான் போட்டு தருவாங்க. எத்தனை பேருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 4 பேர் போனதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த ஸிப்லைனில் போகணுன்னு தான் ஆசை. நம்ம போய் கேட்டப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லஞ்சுக்கு போயிருக்காங்க, ஒரு 1/2 hour ஆகும் மேடம் சொல்லியிருந்தாங்க. சரி, 1/2 hourல வந்து நம்ம வந்து இந்த பரிசல் சவாரி பண்ணிடலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டோக்கன் போட்டுட்டு உட்காந்து ஒரு இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பி சொன்னான். சும்மா போயிட்டு எங்களோட டோக்கன் எத்தனை டோக்கன் போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டு பாப்பா வரா. அங்கே பாருங்க எவ்வளோ ஆர்வமாக போய் கேட்டு வரான். 5 நிமிஷம் ஒரு இடம் போய் அந்த மேம்கிட்ட கேட்டு வந்தா பாப்பா 2 பேராக போறீங்களான் சொன்னாங்க. ஒரு படல் வந்து ஒரு பரிசல் வந்து 6 பேர் போகலாம். நம்ம 4 பேர் இருந்தோம், 6 பேர் போனா தான் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அந்த நடு ஏரியில் போய் நல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம வந்து 4 பேர் தான் போனோம், அதனால் அந்த படகு வந்து நம்ம வந்து சுத்த வேணாம் சொல்லிட்டு குழந்தைங்களாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பசங்க பண்ணுறதை பாருங்கி. ஸிப்லைன் போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஸிப்லைன் போய்கிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த எண்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நமக்கு வந்து நம்மளோட டோக்கனும் வந்துச்சு, நம்மளும் வந்து பரிசல் சவாரி பண்ணிகிட்ருக்கோம். எங்களை நடு ஏரியில் சுத்துங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அந்த அண்ணன் கூட சண்டை போட்டுட்ருக்கா, அதையும் பாருங்கள். இன்னும் கூட்டு வந்துருக்காங்க அந்த வரப்பு. பக்கத்துல யாராச்சும் கூப்பிட்டு வாங்க, பக்கத்துல வர மாட்டாங்க. எந்த போட்ல போனாலும் வெயிட்டா வேணும். நீ வெயிட்டா இல்ல, போட்ல வெயிட்டா இருக்கு. பாப்பாவும் தம்பி ஒரே சண்டை அந்த படகு ரன் பண்ணுறவங்ககிட்ட. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எங்களையும் ரவுண்ட் அடிங்கன்னு சொல்லி கேட்குறா நடு தண்ணியில். அப்புறம் அந்த அவங்க சொன்னாங்க வெயிட் இல்லைங்க, வெயிட் இல்லாமல் இப்படி சுற்றுனா கீழே விழுந்துடணும், வேணாம் பாப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஓரளவு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் லைனாக வந்து ஸிப்லைன் போய்கிட்டே தான் இருக்காங்க. ஸிப்லைன் வந்து 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணி போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அங்கே போயிட்டு இந்த மலையை சுற்றி நடந்து இந்த பாலாத்தூடி வரணும், அது ரொம்ப கஷ்டம். எப்படி பார்த்தாலும் வேண்டே இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இப்போ நடந்து தனியாக வேறு வந்தோம். இந்த மலங்காட்டுக்குள்ளே எனக்கு அட்டைப்பூச்சினா கொஞ்சம் பயங்க, அதனால் வந்துட்டு நான் வேண்டாங்க அவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஸிப்லைன் போகல. அதாவது படகு சவாரி மட்டும் பண்ணிவிட்டு குழந்தைங்கள கேட்டோம், குதிரை சவாரி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு குழந்தைங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டான்டின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. இங்கேயும் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்து அங்கேருந்து கிளம்பினோம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க நிறைய மூவிஸோட சாங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரஜினி முருகன், ஆதவன், குட்டி, பெண், குயின் சொல்லிட்டு நிறைய மூவிஸோட சாங்ஸ் எல்லாமே வந்து இந்த லேக் பக்கத்தில் எடுத்திருக்காங்க. அதுவும் ரஜினி முருகன் சாங்ஸ்லாம் வந்து சூப்பராக இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க.
அப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்துட்டு என்ட்ரன்ஸில் வந்து பாப்பாவும் தம்பி ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நம்ம ஒரு காஃபி மட்டும் தான் சாப்பிட்டோம். இங்கேயே வந்து காலையில் வந்து உங்களுக்கு டிஃபன் ஐட்டம் கிடைக்கும், அப்புறம் வந்து மதியம் லஞ்சும் இங்கேயே கிடைக்கும். லஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா 170 ரூபா தாங்க. நான்வெஜ்ஜும் இங்கே கிடைக்குது, வெஜ்ஜும் கிடைக்குது, நான்வெஜ்ஜும் கிடைக்குது. ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்குமே வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். உண்மையிலே கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய இடம்னா இந்த மன்னவனூர் லேக் தாங்க. சூப்பரான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் வரவங்க இந்த லேக்கை வந்து ஒரு இடம் விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதே ஒரு இடம் விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.